ஹே டியர் சில்ட்ரன் குட் மார்னிங் டு ஆல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் ஐ பிலீவ் தட் யூ ஆல் ஆர் ஹாப்பி ஹெல்தி அண்ட் கம்ப்ளீட்லி சேஃப் எஸ் டுடே ஆர் சயின்ஸ் கிளாஸ் யூ கோயிங் டு கண்டினியூ ஆர் யூனிட் த்ரீ பிளான்ஸ் நேற்றைக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காத பிள்ளைங்க பார்ட் ஒன் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ ஈஸியாக உங்களுக்கு ரிலேட் பண்ணி அந்த கண்டினியூட்டியோட உங்களுக்கு புரிஞ்சு படிக்க முடியும் ஏன்னா இந்த கிளாஸில் நம்ம பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் டேர்ம்ஸ் வந்து ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தது ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் வீடியோ அண்ட் இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் கீ பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு டூ த்ரீ ஹோம்ஒர்க்ஸ் இருந்தது இல்லையா நிறைய ஒரு டூ த்ரீ ஃபோர் பேஜஸோட ஹோம்ஒர்க்ஸ் இருந்தது ஸோ டிஸ்கஸ் ஒன் பை ஒன் விச் பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப் கலெக்ட்ஸ் கார்பன் டைஆக்சைடு stomata தான் ஸ்டொமேட்டா என்ன டைனி போர்ஸ் த்ரூ விச் தி லீஃப் ப்ரீத்ஸ் இல்லையா நம்ம படித்தோம் ஸ்டொமேட்டா வந்து ஒரு லீஃபோட பேஸ் பார்ட்டில் இருக்கும் எல்லாம் நம்ம படித்தோம் ஞாபகம் இருக்கா டைனி ஓப்பனிங்ஸ் மிகச்சிறிய தோ துளைகளாகவோ இருக்கும் அது வழியாக தான் ப்ரீத்திங் ரெஸ்பிரேஷன் அல்லது இந்த சுவாசித்தல் process வந்து நடக்கும் ஸோ பிளான்ஸ் எப்போவுமே ஏர்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆக்சைடு உள்ள எடுத்துட்டு ஆக்சிஜன் வெளியே விடும் டியூரிங் த process ஆஃப் போட்டோசிந்தசிஸ் இட் ரிலீசஸ் ஆக்சிஜன் அப்படின்னு படிச்சோம் ஞாபகம் இருக்காமல் இதெல்லாம் சரி அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு படிங்க அந்த பேசிக்க புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா இனி எப்போ இந்த பிளான்ஸோட ரெஸ்பிரஷனோ இந்த பார்ட்ஸோ எல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வரும் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே சரியாட்டா அது உங்களுக்கு தெரியும் of the leaf அந்த பாருங்க அதில் எந்த பார்ட் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் எந்த பார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லும் போது வெயின்ஸ் வெயின்ஸ் இல்லை வந்து மிட்ரிப்ல இருந்து பிரியக்கூடிய பிரான்சஸ் மற்றபடி வெயின்ஸும் மிட்ரிப்பும் ஒன்றுன்னு நினைச்சிடக்கூடாது மிட்ரிப்புன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மெயின் சென்டர் போர்ஷன் ஆஃப் த லீஃப் இருக்கு இல்லையா அந்த என்ன சொல்றது அந்த மத் மத்திய போர்ஷன் மத்திய மீன்ஸ் அந்த சென்டர்க்காக போகக்கூடிய அந்த போர்ஷன் அந்த லீஃப் வந்து டூ ப்ராஞ்சஸை செப்பரேட் பண்ணக்கூடிய அந்த லைன் அதுதான் மிட் ரிப் ஸோ அந்த மிட் ரிப்ல இருந்து பிராஞ்சஸ் ஆகக்கூடியது தான் வெயின்ஸ் ஸோ இந்த வெயின்ஸ் நான் சொன்ன நீங்க அடுத்த நீ அடுத்தடுத்த அடுத்த கிளாஸஸ்ல வெயின்ஸ்ல என்னென்ன ஹாலோ டியூப்ஸ் இருக்கு நீங்க படிப்பீங்க சைலம் ஃப்ளோயம் விஷ் டிரான்ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேரிஸ் த ஃபுட் அண்ட் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் டு த பிளான்ஸ்ன்னெல்லாம் நீங்க படிப்பீங்க ஸோ அந்த வெயின்ஸ் தான் ஹாலோ டியூப்ஸுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக கட்டமைப்பா இருந்து தண்ணியையும் மினரல்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது ஸோ வெயின்ஸ் தான் ஆன்சர் மிட் ரிப்போ வேற எந்த பார்ட் ஆஃப் த லீஃபும் இல்லை வெயின்ஸ் தான் ஆன்சர் அண்ட் இது பார்ட் ஆஃப் த லீஃப்னு கேட்டதுனால தான் நம்ம இப்படி சொல்கிறோம் எந்த பார்ட் ஆஃப் லீவ் பிளான் வந்து வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்னா சைலம் ஃப்ளோயம் அதுவும் இருக்கு ஆனா த்ரூ ஸ்டெம்ஸ் ரூட் வந்து அந்த வேர்கள் வந்து தண்ணியை உறிஞ்சி எடுத்து தண்டு வழியாக இலைக்கு செல்லும் ஓகே சோ இது பார்ட் ஆஃப் த லீஃப்னு கேட்டதுனால தான் வெயின்ஸ் பார்ட் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு கேட்டால் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு அதுல மெயின் நம்ம ஸ்டெம் தான் சொல்லுவோம் தண்டு ஓகே சோ பார்ட் ஆஃப் த லீஃப் விச் டிரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர் இஸ் வெயின்ஸ் ஓகே யூ ஷுட் கன்ஃபியூஸ் கன்ஃப்யூஸ் வெட்ரிப் வேற வெயின்ஸ் வேற ஓகே சரி இனி நெக்ஸ்ட் பேஜ் பேஜ் செவன்டி நைன் எடுங்க அது ரொம்ப ஈஸி ஏன்னா அதோட ஹின்ஸ் வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அன்ஸ்கிராம்பிள் பண்ணி ஈஸியாக நீங்கள் எழுதியிருப்பீங்க ஆன்சர்ஸ் இல்லையா ட்யூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ஸ் ரிலீசஸ் ஆக்சிஜன் இப்போ தான் நான் சொல்லி முடிச்சேன் இல்லை பிளான்ஸ் வந்து ஃபுட் ஃபோட்டோசெந்தசிஸ் டைமிங்கில் ஃபுட் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணும் இந்த திரசன்ஸ் ஆஃப் சன்லைட் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் கார்பன் டை ஆக்சைட் அண்ட் குளோரோஃபில் வில்

ப்ரொடியூசர்ஸ் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் வந்து தாவரங்கள் தான் பிளான் ஸ்டொமேட்டா ஆர் சீன் இன் தேஷ் போர்ஷன் டேஷ் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப் இப்போ தான் நம்ம படித்தோம் இல்லையா லோவர் சர்ஃபேஸ் இப்போ டீச்சர் இப்போ சொன்னதுதான் உண்டு லோவர் சர்ஃபேஸ் தென் பிக்மெண்ட் இன்வால்வ் இன் ஃபுட் சிந்திசிஸ் இஸ் குளோரோஃபில் குளோரோஃபில் தான் ட்ராப் பண்ணும் வந்து ட்ராப் பண்ணி ஃபோட்டோஸ் இந்த சிக்கு சிக்கு ஹெல்ப் அவுட் பண்ணும் நம்ம படித்தோம் அதனால தான் சொன்னேன் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும் சரியா சரி இனி இந்த ப்ராசஸ் யார் யார் பண்ணி பார்த்தீங்க இந்த ஆக்டிவிட்டி நம்ம ரெண்டு பாட் பிளான்ஸ் எடுக்கிறோம் ஒன்னு சன்லைட்ல வைக்கிறோம் தண்ணி ஊத்துறோம் அப்ப அந்த பிளான்ட் எப்படி ஆகும் நல்லா வளரும் இட் வில் க்ரோ வெல் ஆனால் நம்ம அந்த ஒரு க்ளோஸ்ட் இடத்துல ஃபுல்லி கவர்ட் பாக்ஸுக்குள்ள நம்ம தண்ணி ஊற்றாம சன்லைட்டோட இது இல்லாமல் சாரி தண்ணி இல்லை சன்லைட்டோட அந்த இது இல்லாம இருந்ததுன்னா அந்த செடி வந்து வளருமா ஆரோக்கியமா இல்லை பட்டு போகும் இல்லையா ஸோ த பிளான்ட் வில் நாட் க்ரோ வெல் ஸோ இது ரொம்ப ஈஸி தான் இந்த ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சு பார்க்காமலே நமக்கு தெரியும் தெரியக்கூடிய விஷயம்தான் அப்போ இந்த ஆக்டிவிட்டில இருந்து என்ன புரியுது நமக்கு பிளான்ட்டுக்கு தண்ணி மட்டும் போதாது காற்று தண்ணி இது இவ்ளவும் மட்டும் போதாது சன்லைட்டும் தேவை சரிதானே ஸோ அதுதான் ரீசன் ஸோ ஒரு பிளான்ட் வளரணும்னா வாட்டர் வேணும் ஏரில் இருக்க கார்பன் டை டைஆக்சைட் கண்ட் வேணும் அண்ட் தென் குளோரோஃபில் வேணும் சன்லைட் வேணும் ஸோ ஒவ்வொரு பிளான்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி குளோரோஃபில் தேவையில்லாத பிளான்ஸும் இருக்குது ஹெட்ரோட்ராப்ஸ் அதெல்லாம் பற்றி இன்றைக்கி படிக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி பிளான்ஸும் இருக்குது ஸோ இப்போ இது ஒரு sunflower இல்லை ஒரு பிளான்ட் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நார்மலி ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டை வந்து நம்ம வளர்க்கும் போது கண்டிப்பாக இந்த எல்லா தேவைகளும் உண்டு சன்லைட் வேணும் தண்ணி வேணும் கார்பன் டை ஆக்சைடு வேணும் குளோரோஃபில் இருக்கணும் இல்லையா ஸோ அதுதான் இப்போ இனி வீட்டுக்கு வெளிய வைக்க வீட்டுக்கு வெளிய வைக்கக்கூடிய பிளான்ஸும் இருக்கு அதே மாதிரி வீட்டுக்குள்ள அழகுக்காக இன்டோரில் வளர்க்கக்கூடிய பிளான்ஸும் இருக்கு நிறைய பேரோட வீட்ல எல்லாம் உள்ள போகும்போது இல்லையா உள்ளே வந்து கொஞ்சம் சின்ன பியூட்டிஃபுல் பிளான்ஸ் வந்து வளர்த்துருப்பாங்க ஸோ அந்த பிளான்ஸுக்கு வந்து சன்லைட்டோட தேவையில்லை ஸோ அந்த மாதிரி நிறைய கிளாசிஃபிகேஷன் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கு ஓகே சரி இனி இது கண்டிப்பா நீங்க நோட் புக்ல தான் இந்த கொஷின் நம் கொஷின் எழுதி இந்த லீஃப் வந்து அழகா வரைஞ்சு அதை லேபிள் பண்ணணும் அது லேபிள் பண்ணும்போது ஃபோர் பார்ட்ஸ் தான் கொஷின்ல கேட்டிருக்கு ஸோ ஏதாவது ஃபோர் பார்ட்ஸை நீங்க மார்க் பண்ணா போதும் சரியா இது லீவ் உங்களுக்கு தெரியும் நீங்க படிச்சீங்க இல்லையா இது என்னென்ன போர்ஷன்ஸ் நீங்க படிச்சிங்க இது என்ன டிப் ஆஃப் த லீஃப் ஆப்ரிக்ஸ் இல்லையா அண்ட் இந்த சென்டர்ல ஓடக்கூடிய அந்த ஒரு சென்டர் லைன் அது என்னம்மா மிட்ரிப் இல்ல இது வந்து ஆப்பெக்ஸ் இது மிட்ரிப் அப்புறம் அந்த சென்டர் மிட்ரிப்ல இருந்து பிரான்ச் அவுட் ஆகக்கூடிய அந்த சின்ன சின்ன சிறு கிளைகள் வந்து படிச்சிங்களா அப்புறம் இந்த தண்டு கூட இந்த லீஃப் அட்டாச் பண்ணக்கூடிய போர்ஷன் வந்து பிடிஆர் படிச்சீங்களா அப்புறம் இந்த லீஃபோட பேஸ்ல வந்து நம்மளால கண்ணால பார்க்க முடியாத சின்ன மைக்ரோஸ்கோபிக் மைக்ரோஸ்கோபிக் மைக்ரோஸ்கோப் மூலமா பார்க்கக்கூடிய போர்ஸ் தான் அது அது நம்மளால வித் நேக்கட் ஆகி நம்மளால பார்க்க முடியாது ஸோ அப்படி ஸ்டொமேட்டா இருக்கு பட் அதை மார்க் பண்ண முடியாது நெக்ஸ்ட் இது வந்து அந்த பிளாட் போர்ஷன் ஆஃப் த லீஃப் வந்து பிளேட் அல்லது லேமினா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச நாலு பார்ட்ஸ் வந்து மார்க் பண்ணலாம் கொஷின் ஆன்சரோட இந்த கீயோட ஃபோட்டோ வந்து டீச்சர் போட்டிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க ஸோ இது நீங்கள் பாருங்க இதில் இந்த லீஃபை பாருங்க இது என்னம்மா தென்னது அந்த மிட் நுனி நுனி என்ன ஆப்பெக்ஸ் இல்லையா இது எந்த லீஃப் கேட்டாலும் எழுதத் தெரியணும் அது ஆப்பெக்ஸ் இந்த சென்டர்க்காக போகக்கூடிய இந்த போர்ஷன் வந்து என்ன மெட்ரெ அண்ட் இது என்ன தண்டு கூட கனெக்ட் பண்ணுறது லீஃபை ஸ்டெம் கூட லீஃபை கனெக்ட் பண்ணக்கூடியது என்னது அது பிடிஆல் அப்படி தானே தென் நெக்ஸ்ட்லி இதில் பிரான்ஞ்ச் அவுட் இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியுது இல்லையா விச் ஆல் மார்க் வித் ப்ளூ கலர் இங்க பாருங்க இந்த பிரான்ஞ் அவுட் ஆகி நிற்குது இல்லையா அதுதான் வெயின்ஸ் அதுதான் இப்போ நம்ம படிச்சோம் இன்னைக்கு ஆன்சர்க்கு டிஸ்கஸ் பண்ணப்போ சொன்னோம் இல்லையா அதுதான் தட் கேரிஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஸோ தேர் ஆர் வெயின்ஸ் அதுல வந்து டைனி ஹாலோ டியூப்ஸ் உண்டு படிப்பீங்க நீ போக போக கிளாஸஸ்ல படிப்பீங்க அண்ட் இந்த ப்ராடண்ட் போர்ஷனை எப்படி சொல்லணும் லேமினா அல்லது பிளேடு ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பேஸ் போர்ஷன்ல நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஸ்டொமேட்டா இருக்கு டைனி ஓப்பனிங்ஸ் இருக்கு த்ரூ விச் த திளான் கேன் பிரீத் விச் த ீவ் கேன் பிரீத் ஆர் த பிளான் கேன் பிரீத் ஓகே சரி அதெல்லாம் நீங்க மார்க் பண்ணுங்க இதே மாதிரி லீவ் கொடுத்தாலும் மார்க் பண்ண சரியா அதுக்காக தான் அந்த லீஃபோட பிக்சர் தனியாக நான் கொடுத்துருக்கேன் சரி மார்க் எனி ஃபோர் பார்ட்ஸ் த பார்ட்ஸ் ஆஃப் த plant இந்த போட்டோ வந்து போட்டிருக்காங்க பார்த்து படிக்கணும் ஓகே ஸோ முதல்ல இந்த பிக்சரை வரைஞ்சு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இப்ப டீச்சர் வந்து அண்ட் பிளேட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சது நீங்க பிடிஆர் வேணும் பிடி மார்க் பண்ணிக்கோங்க என்ன என்ன ஃபோர் லேபல்ஸ் உங்களுக்கு மார்க் பண்ண பிடிக்குதோ அதை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் நான் மார்க் பண்ணியிருக்கிறதோட ஃபோர் பார்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா கொஷின்லேயே டிஸ்கிரைப் நான் கொடுத்துருக்காங்க பிளேட் என்ன தி ப்ராட் ஃப்ளாட் பார்ட் ஆஃப் தி லீஃப் பரந்த அகன்ற ஒரு இலைனுடைய இலையுடைய இலையினுடைய பரந்த அகன்ற பாகம் தான் நம்ம பிளேட் அல்லது லேமினான்னு சொல்லுவோம் apex, apex வந்து அந்த லீஃபோட டிப் நுனி அப்பெக்ஸ் த டிப் ஆஃப் த லீஃப் மிட்ரிப் மிட்ரிப் பிரான்ஸ் அலாங் த சென்டர் ஆஃப் த லீஃப் அந்த மத் அந்த சென்டருக்கு நடுவே ஓடக்கூடிய அந்த ஒரு பார்ட்டு தான் நம்ம மிட்ரிப் ஒரு இலையினுடைய நடுப்பாகம் அதுதான் ரெண்டு பிராஞ்சஸ் மாதிரி ஒரு இலையை செப்பரேட் பண்ணுது சோ அந்த சென்டர் ஓடக்கூடிய அந்த ஒரு பார்ட்ட நம்ம மிட்ரிப்னு சொல்லுவோம் வெயின்ஸ் வெயின்ஸ் ஆர் பிரான்னு உங்க புக்ல ஆர் கொடுத்துருக்கு ஆரை எடுத்து விட்டுருங்க அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்போவே நான் சொன்னேன் வெயின்ஸ் பிரான் வெயின்ஸ் ஆர் பிரான்ஜின்னு வராது

இலையினுடைய அதுதான் ஹாலோ டியூப்ஸ் லைக் நீங்க படிக்க போற சைலம் ஃப்ளோயம் அந்த மாதிரி சின்ன ஹாலோ டியூப்ஸோட கட்டமைப்பாக இருக்கு சோ அந்த ஹாலோ டியூப்ஸ் வழியாதான் வெயின்ஸ் வெயின்ஸ் வெயின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹாலோ டியூப்ஸ் வழியாக தான் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து லீஃப்புக்கு கேரி அவுட் ஆகுது ஓகே தட்ஸ் இட் ஆன்சர் கி முடிச்சிட்டோம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாசிபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் பிளான்ஸ் நிறைய விதமான தாவரங்கள் இருக்கும் நான் சொன்ன மாதிரி இண்டோர் வீட்டுக்குள்ளேயே வளர்க்கக்கூடிய தாவரங்கள் இருக்கும் அவுட்டோர் வெளியே வளர்க்கக்கூடிய தாவரங்களா இருக்கும் அது வீட்டில் அழகுக்காக வந்து வளர்க்கக்கூடிய தாவரங்களா இருக்கும் மெடிசினல் பர்பஸ்க்காக இப்ப இப்போ aloe aloe vera அந்த மாதிரி மெடிசினல் பர்பஸ்கு பர்பஸஸ் இருக்கக்கூடிய தாவங்கள் தாவரங்களா இருக்கலாம் காட்டு செடி காட்டு பகுதிகளில் வளர்கூடிய காட்டு செடிகளா இருக்கலாம் இல்லை வந்து அதிகமான ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல தானே வளரக்கூடிய ஆஹ் செடிகள் தாவர வகைகளா இருக்கலாம் இல்ல வந்து அப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கு க்ரீன் கிரீனிஷ் கலர்ல பிளான்ஸ் ட்ரீஸ் லீவ்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க green கலர் இல்லாத நார்மல் இப்போ நீங்க ஒரு காளான் மஷ்ரூம் எல்லாம் தெரியும்ல காளான் எல்லாம் பார்க்கும்போது அது கிரீனிஷ் கலர்ல இருக்கும் அதுவும் ஒரு வகையான தாவரம் தான் மஷ்ரூம் வந்து வேற எதுவும் கிடையாது அதுவும் ஒரு தாவரம்தான் ஸோ அது க்ரீன் கலர்லயா இருக்கு இல்லை அப்போ கிரீன் கலர்லையும் இருக்கு கிரீனிஷ் இல்லாத கலர்லையும் இருக்கு இப்போ நீங்க மழை டைம்ல எல்லாம் வந்து நல்லா வந்து பாயல் பிடிச்சிருக்கக்கூடிய ஆல்கே பிடிச்சிருக்கக்கூடிய அந்த வால் பக்கத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மோல்ஸ் அண்ட் மஷ்ரூம்ஸ் வந்து வளரும் பார்த்துருக்கீங்களா பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க ஃபங்கை அது வளர்ந்துருக்கும் ஸோ அதோட அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் ஸோ நிறைய வகை சிறு தாவரங்களும் சிறு தாவரங்கள்ல இருந்து பெரிய மரங்கள் உட்பட நிறைய டைப்ஸ் ஆஃப் தாவரங்கள் இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த லெசன்ல இந்த நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது ஆன் ஒரு சில கிரைடீரியா பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் இது இது இதை விடவும் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது ஆனால் ஒரு சில அதில் ஒரு சில க்ரைட்டீரியா ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பிளான்ட்டோட ஒரு சில பண்புகளை வச்சு கிளாசிஃபை பண்ணப்பட்ட வகை திரிக்கப்பட்ட பிளான்ஸை பற்றி நம்ம எனக்கு படிக்க போகிறோம் சரியா ஸோ அதை பற்றி தான் லைக் க்ரீன் பிளான்ஸ் இருக்குது நான் கிரீன் பிளான்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்குது நார்மலி இருக்கக்கூடிய ஃப்ளவரிங் இல்லாத நார்மல் பிளான்ஸ் இருக்குது non flowering plants அத பத்தி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம் okay so uh, as you can see page 77 நம்ம first இதும் படிச்சாச்சு second இதும் படிச்சாச்சு ini describe the role plant as a primary producer அதுவும் தெரிஞ்சாச்சு ini இதுதான் படிக்க போறோம் இன்னைக்கு green and non green plants and about the classification சரியா so அந்த பார்ட் தான் நம்ம படிக்க போறோம் பார்க்கலாம் everyone open your textbook page number 80 ஓபன் பண்ணிட்டீங்களா இதுதான் அந்த கிளாசிஃபிகேஷனோட மெயின் கிளாசிபிகேஷனோட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மாதிரி ட்ரீ கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தாவரங்களின் வகைப்பாடு ஓகே ஆர் கிளாசிஃபைட் இன் In this session, we will study about the classification of plants based on the flower and color. அதாவது நம்ம தாவரங்கள பல வகை படுத்த முடியும். பல வகைகளான அல்ல பல விதங்களை பல வகை படுத்த முடியும் தாவரங்கள எதல்லாம் பேஸ் பண்ணி எதோட அடிப்படையில் நம்ம வந்து தாவரங்கள பல வகையா பிரிக்க முடியும் based on stems தண்டுகள் பேஸ்ட் on lifespan. ஸ்பேன் என்ன அதோட அதோட ஆயுள் காலம் எவ்வளோ காலம் அந்த மரம் வளரும் இப்போ வந்து highest லைஃப் ஸ்பேன் இருக்கக்கூடிய பெரிய பனியன் ட்ரீஸ் ஆல மரம் எல்லாம் நிறைய லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கக்கூடிய தாவரங்கள் ஒரு சில தாவரங்களுக்கு வந்து கொஞ்ச நாட்கள் தான் லைஃப் ஸ்பேன் ஆயுள் காலம் கொஞ்ச நாள்ல அந்த செடி வந்து பட்டு போகும் குட்டி குட்டி சின்ன சின்ன செடிகள் இருக்கு இல்லையா அது வந்து அந்த சீசனல் டைம்ல தான் இருக்கும் இல்ல அந்த அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது பட்டு போகும் ஸோ அந்த மாதிரி அந்த ஆயுள் காலத்தை பேஸ் பண்ணியும் நம்ம பிளான்ஸை வகை திரிக்கலாம் சீட்ஸ் விதைகள் சீட்ஸ் மீன்ஸ் வாட் விதை சீட்ஸ் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம ஆப்பிள் கட் பண்ணும்போது குட்டி சீட்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அண்ட் லெம லெமன் அதே மாதிரி ஆரஞ்சு எல்லாம் கட் பண்ணும்போது யூ யூ கேன் நோட்டு ஸ்மால் விதைகள் ஸோ அந்த சீட்ஸோட பேசிஸ்ல கூட பிளான்ஸை வந்து வகை தெரிக்க முடியும் ப்ளஸ் ஃப்ளவர் பூக்கள் அல்லது மலர்களோட பேசிஸ்ல கூட நம்ம பிளான்ஸை வகை தெரிக்க முடியும் அண்ட் கலர் ஈவன் நிறத்தோட கன் க கேரக்டரிஸ்டிக் ஸோ இவ்வளவு பண்புகள் இவ்வளவு பண்புகள் அவள் இவ்வளவு characteristics ஓட basis ல நம்ம ஒரு plan பல plants அ பிரிச்சு classify பண்ண முடியும் based on stems தண்டுகள் life span ஆயுள் காலம் seeds விதைகள் flower பூக்கள் மலர்கள் clo~ color வந்து நிறம் so இன்னைக்கு in this session we will study about the classification of

அது பார்க்கலாம் அப்ப பிளான்ஸ்னு என்ன செக் பிளான்ஸ் தாவரங்களை தானே நம்ம பிரிக்க முடியும் சோ பிளான் மெயின் ஹெட்டிங்கா போட்டுட்டு அதுக்கு கீழ ஃபிளவர்ஸ் ஓடதும் கலரோடது அப்படிதானே அந்த ரெண்டு பத்தி தானே இன்னைக்கு படிக்க போறோம் சோ பிளவர் அண்ட் கலர் சோ ஃப்ளவர்ல பாத்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்கு நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்கு பூக்கள் மலர்களோட பேசிஸ்ல வந்து பிரிக்க கூடிய தாவரங்கள் மலரும் அல்லது பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள் பூக்க முடியாத மலர முடியாத தாவரங்கள்னு ரெண்டு வகைப்படுத்தலாம் பூக்களோட பேசிஸ்ல மலரும் தாவரங்கள் மலர முடியாத தாவரங்கள் பூக்கும் தாவரம் பூவா தாவரம்னு ரெண்டு வகைப்படுத்த முடியும் கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரீன் பிளான்ஸ் நான் கிரீன் பிளான்ஸ் பச்சை பச்சை நிறம் கொண்ட பிளான்ஸ் தாவரங்கள் பச்சை நிறமற்ற தாவரங்கள் பச்சையம் கொண்ட தாவரம் பச்சையம் இல்லாத தாவரம் அப்படின்னு ரெண்டு வகைப்படுத்த முடியும் இப்ப ஃபிளவர்ஸ்க்கு வந்து நான் ரெட் கலர் கொடுக்கறேன் ஓகே அண்ட் கலருக்கு நான் வந்து ப்ளூ கலர் குடுக்குறேன் சோ ஐம் சாரி ஐம் சாரி ஃப்ளவர்க்கு வந்து ரெட் அண்ட் கலருக்கு வந்து ப்ளூ இல்லையா ஓகே சோ ஃப்ளவரோட பேசிஸ்ல ஃப்ளவர் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஃப்ளவரிங் plants பூக்கும் பேர்ல இருக்கு ஃப்ளவரிங் மீன்ஸ் வாட் flower அந்த தாவரம் வந்து பூ பூ வந்து மலர வைக்கும் ஸோ அப்படி பூ வரக்கூடிய தாவரம் பூ மலரக்கூடிய தாவரம் அதான் ஃப்ளவரிங் plants நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் என்ன அந்த பேர்ல இருக்கு அந்த தாவரத்தில் பூ வராது சரியா சரி அப்போ flowers ஓடது முடிஞ்சுது அடுத்து இப்போ என்ன கலர் கலர் இருக்கு இல்லையா சோ கலர்ல கிரீன் பிளான்ஸ் ஏன்னா அதிகமா தாவரங்கள் எல்லாம் நம்ம பச்சை கலர்ல பாக்க முடியுது ஏன் பச்சை கலர் தாவரத்துக்கு இருக்கு பார்ட் ஒன்ல சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண இதுக்கு எதுனால பச்சை கலர்ல இருக்கு பிளான்ஸ் ஆர் லீவ்ஸ் வந்து பச்சை கலர்ல இருக்கிறதுக்கான காரணம் என்ன குளோரோஃபில் கண்டென்ட் இல்லையா குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து அதிகமா லீவ்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட் நிறமி பச்சைய கொண்ட அந்த நிறமி வந்து அந்த லீவ்ஸ்ல அதிகமா இருக்கிறதுனால அந்த லீவ்ஸ் வந்து பச்சை கலர்ல இருக்கு ஓகே இனி நான் கிரீன் பிளான்ஸ் வந்து என்ன பச்சை நிறமற்ற தாவரங்கள் சோ பிளவரிங் பிளான்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா நீம் மேங்கோ கொடுத்திருக்காங்க நீம்னா வேப்பு மரம் வேப்பு வேப்பு செடி இருக்கு இல்லையா அது வேம்பு மேங்கோ வந்து மாமரம் உங்களுக்கு தெரியும் சோ இது ரெண்டும் பூ போடும் நீம்லயும் வந்து அந்த நீம்ஸ்ல வந்து பூ போட்டு விதை போட்டு அப்படி எல்லாம் உண்டாகும் அண்ட் மேங்கோ வந்து உங்களுக்கு தெரியும் முதல்ல மாம்பூ வரும் மாம்பூல இருந்து பூவாகி காயாகி கனி ஆகி அப்படிதானே மாம்பூல இருந்து அப்படியே காய் உண்டாகும் பூகள் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது விதைகள் ப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருந்து காய் வந்து காய் வந்து கொஞ்ச நாள் அந்த மரத்திலே அப்படியே நிற்கும் போது கனி ஆகும் பழமாகும் இல்லையா சோ மேங்கோ இனி நான் பிளவரிங் பிளான்ஸ்க்கு ஆல்கே ஃபங்கை ஃபோன்ஸ் அத பத்தி நம்ம படிக்கலாம் ஓகே அண்ட் இனி கிரீன் பிளான்ஸில் கிரீன் பிளான்ஸில் கிராஸ் ஆல்கே பேடி இப்ப கிராஸ் எல்லாம் பச்சை எல்லாம் பச்சை கலர்ல இருக்கும் இல்லையா அப்படியே வந்து ஏதாவது ஹில் ஸ்டேஷன்ஸ் இல்ல வந்து பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த கிராஸ் புல் புல் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த இடம் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பச்சை கலர்ல அப்படியே கண்ணுக்கு ரொம்ப இயற்கையோட அந்த ஒரு எழில் சிந்தக்கூடிய ஒரு காட்சியா இருக்கும் இல்லையா ஸோ அந்த கிராஸ் வந்து கண்டிப்பாக அதுல குளோ குளோரோஃபில் கண்டன்ட் அதிகமாக குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கனால அது பச்சை கலர்ல காட்சி அளிக்குது ஸோ கிராஸ் ஆல்கே பேடி பேடின்னா என்ன ரைஸ் ரைஸ் ஃபீல்ஸ் இஃப் யூ ஹாவ் சீன் அஹ் அரிசி அரிசி அந்த இது வயல்வெளிகளை பார்த்திருப்பீங்க அங்க என்ன என்ன செடி வந்து வளர்ப்பாங்க என்ன வந்து அறுவடை எடுப்பாங்க அரிசி இல்ல ரைஸ் வந்து அறுவடை செஞ்சிருப்பாங்க அங்க வளரக்கூடியது அந்த பாடி ஃபீல்டு அந்த அரிசி வந்து இது இது பண்ணக்கூடிய வளரக்கூடிய பேடி ஃபீல்டு தான் அங்க வயல்வெளிகளில் விதை போட்டு பிளோ பண்ணி விதை போட்டு எடுத்து அந்த செடி வளர்ந்து ஆஹ் அரிசி அதுல இருந்து அறுவடை செஞ்சு எடுக்க முடியும் நெல் நெல் கதிர்கள்ல இருந்து நெல்லை வந்து அறுவடை செஞ்சு எடுக்க முடியும் அந்த போது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் கிரீன் கலர்ல நீங்க நாகர்கோவில் எல்லாம் அந்த உள்ள ஏரியால போய் பார்க்கும் போது சில இடங்கள்ல எல்லாம் பியூட்டிஃபுல்லா அப்படியே கிரீனிஷா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் சோ அது பச்சை கலர் நிறைஞ்சிருக்குறது பேடி ஃபங்கை வந்து நான் கிரீன் பூஞ்சைகள் சோ அதை பத்தி எல்லாம் படிக்கலாம் சரியா சரி அப்ப நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க plants வந்து இந்த நம்ம புக்ல வந்து ஃப்ளவர் ஆகவும் கலர் இதோட பேசிஸ்ல இதோட ரெண்டோட அடிப்படையில் மட்டும்தான் வகை தெரிச்சிருக்காங்க அதில் ஃப்ளவர்ஸில் வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ் பூக்கும் தாவரங்கள் நான் ஃபிளவரிங் பிளான்ஸ் அந்த பேர்லே இருக்கு நான்னா பூக்காது ஸோ மலராத பூக்கா அல்லது பூவா தாவரங்கள் ஸோ அதோட பேசிஸ்ல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க இனி கலரோட பேசிஸ்ல க்ரீன் பிளான்ஸ் பச்சை கலரில் இருக்கக்கூடிய தாவரங்கள் பச்சையம் கொண்ட தாவரங்கள் நான் க்ரீன் பிளான்ஸ்னால் அந்த பேர்லேயே இருக்குது பச்சை கலர் இல்லை ஸோ பச்சை நிறம் இல்லாத தாவரங்கள் அதோட பேஸிஸ்லேயும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் சேம் பேஜ் பேஜ் எயிட்டியில கீழே ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் முதல்ல இது என்னன்னு பார்க்கலாம் ஃப்ளவர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மெனி பிளான்ஸ் பிகாஸ் இட் இஸ் இன்வால்வ் இன் ரீப்ரொடக்ஷன் பூ தான் அதாவது ஒரு ஒரு தாவரத்திலே பூ தான் அதோட ரீப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப ரீப்ரொடக்ஷன் என்ன இனப்பெருக்கம் எப்படி வந்து மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகுது த்ரூ ரீப்ரொடக்ஷன் அப்படி தானே வந்து ஜென்ரேஷன்ஸ் பை ஜென்ரேஷன்ஸ் எப்படி பாஸ் அவுட் பாஸ் அவுன் ஆகி போயிட்டுருக்கு த்ரூ ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் அதே மாதிரி தான் பூக்களும் அது தாவரங்கள் கூட ஸோ அந்த இனப்பெருக்கம் ஆகணும்னா அதுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட் பார்ட் வந்து ஒரு செடியில இல்ல ஒரு தாவரத்துல வந்து பூ தான் மலர் தான் ஸோ அந்த மலர்ல தான் என்ன அந்த ரீப்ரொடக்டிவ் மோட்ஸ் எல்லாம் வந்து நடக்கக்கூடியது சோ அத பார்க்கலாம் பட் சம் ஆப் த பிளான்ஸ் ஆர் நாட் ஹாவிங் ஃப்ளார்ஸ் அப்படிதானே ஒரு சில தாவரங்களுக்கு பூக்கள் பூக்கும் ஒரு சில தாவரங்களுக்கு பூக்களே இல்ல அத பத்தி எல்லாம் நம்ம படிப்போம் ஓகே சோ அந்த அப்ப பூ இருக்கக்கூடிய தாவரத்துல நம்மளால இமேஜின் பண்ண முடியும் சீக்கிரமா ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அதான் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷன் இதை பத்தி எல்லாம் இனி ஹையர் கிளாஸஸ்ல நீங்க படிப்பீங்க ஓகே பாலன் கிரெய்ன்ஸ் வந்து செல்ஃபா அந்த ஃப்ளாரில் விழுந்து பாலினேஷன் நடந்து ரீப்ரொடக்டிவ் சீட்ஸ் ஃபார்ம் ஆகி வந்து பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது அதை பத்தி எல்லாம் இனி போக போக கிளாஸஸ்ல படிச்சு தெரிஞ்சுப்பீங்க ஸோ இந்த பூக்கள்ல என்ன இருக்குன்னா தீஸ் பிளான்ஸ் ஆர் ஆல்சோ தீஸ் பிளான்ஸ் ஆர் ஆல்சோ டி ப்ரொடியூ தீஸ் பிளான்ஸ் ஆர் ஆல்சோ இல்லை தீஸ் பிளான்ஸ் ஆல்சோ ஆர் வந்து அங்க தேவையில்லாம கொடுத்துருக்காங்க இந்த புக்ல இந்த ஒரு யூனிட்ல கொஞ்சம் அதிகம் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு தீஸ் பிளான்ஸ் ஆல்சோ ரீப்ரொடியூஸ் இன் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இந்த பிளான்ஸ் வந்து பல மோட்ஸ்ல பல விதமாக பல ஸ்டைல்ஸ்ல வந்து ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ மேற்கொள்ளும் இனப்பெருக்கத்தை வந்து மேற்கொள்ளும் பேஸ்ட் ஆன் திஸ் பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பிளான்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் டூ டைப்ஸ் அதாவது பூக்கள் தான் ரீப்ரொடக்ஷனுக்கு மெயினான பார்ட்னு சொல்லி முடிச்சாச்சு ஒரு தாவரத்தினுடைய இனப்பெருக்கத்துக்கு மெயினா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது பூ தான் மலர் தான் அந்த அந்த பிளான்ல மலர கூடிய மலர் தான் ஓகே சோ அதோட பேசிஸ்ல வந்து நிறைய ரீப்ரொடக்டிவ் மோட்ஸ் இல்லாத பிளான்ஸும் இருக்குன்னு நம்ம இப்ப பாத்தோம் அப்படி தானே சோ அந்த ஃப்ளவர்ஸ் இல்லாத பிளான்ஸ் வரும்போது வேற மோட்ல ரீப்ரொடக்ஷன் நடக்கும் கிராஸ் பாலினேஷன் இருக்கக்கூடிய பிளான்ல செல்ஃப் பாலினேஷன் அதை எல்லாம் படிப்பீங்க பட் சிம்பிளி நான் சொல்லி கொடுக்குறேன் அவ்வளவுதான் ஸோ இதோட பேசிஸ்ல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணலாம் ஃபிளவரிங் பிளான்ஸ் நான் ஃபிளவரிங் பிளான்ஸ் இனி என்னன்னு பார்க்கலாம் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பிளான்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க முதல்ல நீம் வேப்பம்பு பார்த்துருக்கீங்களா வீட்டில் வந்து கேட்டுக்க பாருங்க பேரண்ட்ஸ் பிள்ளைங்க கூட இருக்கீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதில் ஹெல்ப் பண்ணுங்க பேடி இதான் ரைஸ் ஃபீல்ட் ரைஸ் கிராப்போட பேடி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க வயல்வெளிகள் நம்ம வந்து அஹ் விதை போட்டு அரிசி விதை போட்டு என்ன அந்த இடத்த வந்து என்ன பிளாவ் பண்ணி பிளவுனா என்ன உழுது நில உழுது வந்து அஹ் விதைகளை போட்டு அந்த விதைகள் முளைத்து அதை வந்து வீட் பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ் பண்ணி அந்த அரிசி அஹ் வளர்றதுக்காக அந்த ஒரு செடி இருக்குல்ல அரிசியோட செடி பேடின்னு சொல்லுவோம் ரைஸ் ஓகே அரிசி அந்த நெற்கதிர்கள் வளரக்கூடிய அந்த செடியை தான் நம்ம பேடின்னு சொல்லுவோம் அதே மாதிரி மேங்கோ மாம்பூ எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு சீசன் ஆகும் போது மா மரத்துல இலைகளை விட அதிகமா பூ இருக்கும் மாம்பூ ஸோ அந்த மாம்பூல தான் சீட்ஸ் விதைகள் வந்து விதையில இருந்து என்ன புது பிளான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அண்ட் அதே மாதிரி பூ வந்து காயாகி பூ ஆகி காயாகி கனி ஆகி தெரியும் உங்களுக்கு அப்ப பூ வந்து காயாகும் முதல்ல மாங்காய் ஆகும் அப்புறம் அது கொஞ்ச நாள் கூட நின்று ரைப்பன் ஆகி அது மாம்பழம் ஆகும் ஓகே சோ இதான் எக்ஸாம்பிள்ஸ் பாத்துக்கோங்க பியரிங் flowers சாரி பிளான்ஸ் பியரிங் flowers ஆர் கால்ட் flowering பிளான்ஸ் என் பூக்கள் மலர் அல்லது மலர்கள் மலரக்கூடிய தாவரங்கள் தான் மலரும் தாவரங்கள் அல்லது பூக்கும் தாவரங்கள் நம்ம சொல்றோம் அப்படிதானே பூ பூத்துச்சுன்னா அந்த தாவரம் தான் பூ 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 பூக்கக்கூடிய தாவரம் அதோட பேர் தான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பூ பூத்துச்சுன்னா அது என்ன பிளான் அது ஃப்ளவரிங் பிளான் அவ்வளவுதான் சிம்பிள் இட் ரீ பை செக்ஸ் செல்ஸ் ஆஃப் கமீட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் சீட்ஸ் சோ அந்த ஃப்ளவர்ஸ்ல நான் சொன்ன மாதிரி பாலினேஷன் கிராஸ் பாலினேஷன் செல் பாலினேஷன் இதெல்லாம் இருக்கு ஸோ அந்த இனப்பெருக்கம் செய்யறதுக்காக செல்ஸ் இருக்கு கமீட்ஸ் அந்த செல்ஸோட நேம்ஸ் தான் கமித் ஸோ அதில் வந்து ப்ராசஸ் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடந்து சீட்ஸ் விதைகள் ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த விதைகள்லேருந்து என்ன ஆகும் நம்ம இருந்தே படிச்சிருக்கோம் சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் பண்ணி பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு முதல்ல நீங்கள் ஃபஸ்ட் இருந்தே படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் விதையில இருந்து தான் செடி வளரும் இல்லையா ஸோ இந்த சீட்ஸ் வந்து புது பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் சீட்ஸ் வில் ப்ரொடியூஸ் நியூ plants அதான் அடுத்த லைன் சீட்ஸ் ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட்ஸ் எக்ஸாம்பிள் மேங்கோ நீம் groundnut வேர்க்கடலை பேடி மேங்கோ மீன்ஸ் மாமரம் மா மா நீம் வேம்பு கிரவுண்ட்நட் நிலக்கடலை பேடி அந்த அரிசி யூ சே தட் பேடி ஃபீல்ட் சி சிம்பிள் அரிசி விளையக்கூடிய அந்த வயல் வெளி அதான் ஓகே சோ இந்த ஃபிளவர்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ஸ்ல தான் நம்ம பூ ஸ் வளர பூக்கக்கூடிய பிளான்ஸ் தான் நம்ம ஃப்ளவரிங் பிளான்ஸ் சொல்றோம் அண்ட் அந்த பிளவர்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் இன்ட்ரோடக்ஷன்ல அந்த ரீப்ரொடக்ஷன் ஒரு தாவரத்தினுடைய இனப்பெருக்கத்துக்கு மெயின் காரணமா இருக்கு ஸோ அந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து இட் வில் ப்ரொடியூஸ் இட் இட் ரீப்ரொடியூசஸ் பை கமீட்ஸ் தேட் தேட் ஆர் த ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் ஆஃப் அஹ் பிளான்ட் கமீட்ஸ் மூலமா ஜிஎம்இடிஇஸ் அது எப்படி சொல்லும் கமீட்ஸ் ஓகே ஸோ தேர் த ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் ஆர் த செக்ஸ் செல்ஸ் அண்ட் அது மூலமா ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடந்து சீட்ஸ் விதைகள் உருவாக்கும் விதைகள் வந்து புது செடிக்களை உண்டாக்கும் அப்படி வந்து என பெருக்கும் ஆகும் ஸோ இதோட எக்ஸாம்பிள் தான் மா வேம்பு நிலக்கடலை பாடி இதெல்லாம் ஓகே சரி இனி அடுத்தது பாருங்க நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் இது உங்கள் புக்கிலே இருக்கிற எக்ஸாம்பிள் தான் நீம் மேங்கோ ஆப்பிள் முதல்ல வந்து பூ உண்டாகும் அதுக்கப்புறம் காயாகி கனியாகி பூ இருக்கும் போதே செல்ஃப் பாலினேஷன் உருவாகி வந்து கெமிட்ஸ் மூலமா ரீபிர்டிவ் புது சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி புது சீட்ஸ் புது ஆப்பிள் பிளான்ஸை வந்து உருவாக்கி அது ட்ரீயா வளரும் ஓகே அதே தான் பனானா அதுலயும் பூ தான் பேனியன் பேனியன்ஸ்க்கும் வந்து இருக்கு அதோட சீட்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து இட் will be இன்சைட் த சீட்ஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்கு அண்ட் தென் அது போக நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ட்ரீஸ் இப்ப பிளம் ட்ரீ செரி ட்ரீ ஆப்பிள் ஆலிவ் ட்ரீ பீச் ட்ரீ ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் முதல்ல பூவாகி காயாகி கனியாகி சோ இதுக்கெல்லாம் பூக்கள் மலர்கள் அந்தந்த ட்ரீலையோ அந்தந்த பிளான்ட்ஸ்லயோ வந்து மலர்கள் மலரும் சோ அந்த செல்ஃப் பாலினேஷன் மூலமா அதாவது கெமீட்ஸ் மூலமாக வந்து அஹ் செஞ்சு it will produce new seeds and seeds will produce new plants okay that's it அவ்வளவுதான் tha, simple இதுதான் flowering plants இனி e அடுத்தது non flowering plants non flowering plants னா என்ன பேர்ல இருக்கு non flowering பூக்காது மலராது so மலரா தாவரங்கள் plants without flower page number 81, while i am reading place the fingers under each line okay plants without flower that can reproduce are called non flowering plants பூக்க பூக்க முடியாத மலர் மலர்கள் மலராத தாவரங்கள் தான் பூவா தாவரம் பூவா தாவரங்கள் சோ அந்த தாவரங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் அதுக்கும் ரீப்ரொடக்ஷன் பண்ணி தான் எல்லா பிளான்ஸும் ரீப்ரொடியூஸ் பண்ணும் ஓகே எப்படி வந்து எல்லா ஹியூமன் பீங்ஸ்க்கும் ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கான இது இருக்கோ அதே மாதிரி தான் பிளான்ஸு சோ அந்த இனப்பெருக்கம் வந்து பூ இல்லாமலே ரீப்ரொடக்ஷன் நடக்கும் ஏன்னா அதோட ரீப்ரொடக்டிவ் மோட் வந்து வேற மாதிரி இருக்கும்

இந்த எல்லாம் பார்த்துருக்கீங்களா சின்ன குளங்கள்ல வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாம இருந்தால் அப்படியே பச்சை கலர்ல மெதந்து இருக்கும்ல ஆல்கே பாசி அதுதான் பாசி மாதிரி பச்சை பிடிச்சிருக்கும் இல்லையா அதுதான் ஆல்கே அதே மாதிரி நான் சொன்னேன்ல ரொம்ப வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய வால்ஸ்ல சுவர்களில் வெளிய மதிலெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் ரொம்ப நாள் வந்து மழை பெஞ்சு பெஞ்சு ரொம்ப ஈர்ப்பமாக இருக்கக்கூடிய இடத்துல டக்குன்னு பாசி பிடிக்கும் தட் இஸ் ஆல்கே a E இதை எப்படி பண் சொல்லணும் இதை வந்து வேற மாதிரி ப்ரனவுன்ஸ் பண்ணக்கூடாது இட் Just ஆல்கே ஆல்கே ஓகே then நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபங்கை ஃபங்கை வந்து பூஞ்சைகள் இது நீங்க பாத்திருக்கு மழை டைம்ல வந்து இந்த பாசி பிடிக்கக்கூடிய இடத்துல சின்ன கொடை கொடையா இது மஷ்ரூம்ஸ் இல்ல இது கொடை மாதிரி குட்டியா இருக்கும் ஒயிட் கலர்ல குட்டியா நீண்டு இருக்கும் அதான் ஃபங்கை பூஞ்சைகள் ஓகே இதெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது இந்த எந்த பிளான்ட்டுக்கும் பூக்கள் கிடையாது ஸோ அது ஸ்போர்ஸ் மூலமாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் இதில் பூக்களே கிடையாது இதில் ஏதாவது ஒரு பிளான்ட்டுக்கு பூ பார்க்குறீங்களா பூ பார்க்க முடியுதா இல்லை ஃபோன்ஸ் ஃபோன்ஸ்ல வந்து பூ இருக்குமா தமிழ்ல பெரணின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல இந்த ஈர்ப்பமா இருக்கக்கூடிய இடத்துல வளரும் இதோட அச்சு வந்து கையில பதிப்பாங்க தெரியுமா இது பாத்திருக்கீங்களா வீட்டுல வந்து கேட்டு பாருங்க இதோட அந்த பேக் சைட வந்து இப்படியே கையில வச்சு அச்சு பதிப்பாங்க முன்னாடி காலத்துல எல்லாம் இப்ப எல்லாம் அது எனக்கு தெரியாது ஆஹ் சோ அதான் ஃபோன்ஸ் ரொம்ப பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்கு இப்படி வந்துட்டு ஃபுல்லா இப்படி கிரீனிஷ் கலர்ல இப்படி 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 இருக்கும் ஃபோன்ஸ் இதை எல்லாம் நிறைய கிளாஸ்ல நீங்க பொட்டானிக்கலி நிறைய படிக்க போறீங்க வரக்கூடிய கிளாஸஸ்ல ஸோ இந்த நான் ஃபிளவரிங் பிளான்ஸ் அதாவது ஆல்கே இருக்கட்டும் பாசிகள் ஃபங்கை பூஞ்சைகள் ஃபோன்ஸ் பெரணி இதுக்கு எதுக்கும் எதுக்காவது பூ நீங்க பாக்குறீங்களா இந்த பிக்சர்ல இல்ல ஏன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு இது பூக்கள் இல்லாத தாவரம் பூ பூக்க முடியாத தாவரம் பூவா தாவரம் அப்போ பூவே கிடையாது ஸோ ஸ்போர்ட்ஸ் மூலமா ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்குது ஓகே தானே ஆனா இந்த பிக்சர் நீங்க பாருங்க இதுல வந்து ஓட பூக்கள் இருக்கு நீம் ஃப்ளவர்ஸ் அதாவது வேம்பூ வேப்பம் பூ இருக்கு அண்ட் இதுல வந்து இந்த நெற்கதிர்களுக்கு முன்னாடி அந்த சின்ன பூ மாதிரி ஃபார்ம் ஆகும் அண்ட் மேங்கோ மேங்கோல நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க மாம்பூன்னு சொல்லுவாங்க வீட்லேயே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க மாம்பு வந்துடுச்சு இனி வந்து மாம்பழ சீசன் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இதுல எல்லாம் வந்து பூக்கள் பூக்கும் பூக்கள் மீன்ஸ் நீங்க நினைக்கிறது மாதிரி ஃப்ளவர்ஸ் இப்படி sunflower அது இல்ல அதுவும் ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான் சன்ஃப்ளவர் ரோஸ் அதுல எல்லாமே வந்து என்ன தட் ஆல்சோ ஃப்ளவரிங் ஃப்ளவர்ஸ் பட் இதுல வந்து அந்த மெயின்லி அந்த என்ன இதோட பேஸஸ்ல பெரிய ட்ரீஸ் அண்ட் பெரிய அந்த இதுல கொஞ்சம் இத வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ணி கொடுத்திருக்காங்க சோ இது நீங்க எக்ஸாம்பிளா மெயினா எடுத்துக்கோங்க அண்ட் மெயின்லி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளம் செரி ஆப்பிள் ஒலிவ் பீச் இதெல்லாம் வந்து பியர் இதெல்லாமே வந்து பூக்கள் பூத்துதான் காயாகி கனியாகும் ஓகே தானே சோ நல்ல மாதிரி புரிஞ்சுக்கோங்க ஆனா நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஃபார் எக்ஸ்சாம்பிள் இப்போ ஆல்கே இது உங்க புக்ல இருக்கிற அதே எக்ஸாம்பிள் ஆல்கே ஃபங்கே ஃபோன்ல எல்லாமே வந்து பூவே இருக்காது ஓகே தானே அது மாதிரி நிறைய இருக்கு ஹார்ன் வார்ட்ஸ் லிவர் வார்ட்ஸ் மாசஸ் ஃபேன்ஸ் கிளப் மாசஸ் ஹார்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி பிளான்ஸ்லேயும் வந்து பூக்களே இருக்காது பச்சை கலர்ல அங்க இங்கே அப்படியே ஈர்ப்பம் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல வாழக்கூடியதான் இந்த ஃபேர்ன்ஸ் ஃபங்கை ஆல்கே எல்லாம் அதே மாதிரி தான் மாசஸ் அதெல்லாம் லிவர் வேர்ட்ஸ் எல்லாம் சோ இது பூக்களே பூக்காத தாவரம் இப்போ டீச்சர் சொன்ன ஹார்ன்வாட்ஸ் லிவர் வாட்ஸ் மாசஸ் ஃபர்ன்ஸ் கிளப் மாசஸ் ஹார்ஸ்டைல்ஸ் இதுக்கெல்லாம் பூவே கிடையாது நான் ஃபிளவரிங் பிளான்ஸ் இதோட வேற எக்ஸாம்பிள்ஸ் நான் அப்படியே கொடுத்துருக்கேன் உங்க புக்ல வந்து த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் தான் ஆல்கே ஃபங்கே அண்ட் ஃபோன் பாசி பூஞ்சை அண்ட் பெரணி ஓகே சரி இனி நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த கிரீன் கிர கலரை பேஸ் பண்ணிக்கல அதுக்கு முன்னாடி இந்த ஹோம் ஹோம்ஒர்க்க வந்து பண்ணிடுங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ட் நான் ஃபிளவரிங் பிளான்ஸோட உங்களுக்கு பார்க்க அண்ட் முடியுமா பிளான்ஸை பார்த்து எழுதிக்கோங்க ஓகே தானே சார் நெக்ஸ்ட் ஒன் கிரீன் அண்ட் நான் கிரீன் பிளான்ட்ஸ் பேஜ் எயிட்டி ஒன்ல கீழே அண்ட் நான் கிரீன் பிளான்ஸ் எது வந்து கிரீன் கலர்ல இருக்கும் எந்த பிளான்ஸுக்கு கிரீன் கலர் இருக்கும் நான் பார்ட் ஒன்லையும் சொன்னேன் இதோட இன்ட்ரோடக்ஷன்லையும் சொன்னேன் குளோரோஃபில் கண்டென்ட் இருந்தா குளோரோஃபில் பிக்மெண்ட் இருந்தா கண்டிப்பா அந்த பிளான்ஸ் கிரீன் கலர்ல இருக்கும் நான் கிரீன் பிளான்ஸ்னா குளோரோஃபில் கண்டென்ட் இருக்காது அந்த பிக்மெண்டே இருக்காது அந்த பச்சை நிறமி வந்து இருக்கவே இருக்காது பச்சை நிறமி இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து கிரீன் பிளான்ஸ் பச்சை நிறமி இல்லாத பிளான்ஸ் வந்து நான் கிரீன் பிளான்ஸ் அவ்வளோதான் அது ஈஸியாக புரிஞ்சிடுச்சு ஸோ குளோரோஃபில் இருந்தால் தான் சன்லைட் ட்ராப் பண்ண முடியும் அண்ட் வந்து அது ஏர் அண்ட் வாட்டர் ஏர் வாட்டர் அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் உள்ளே எடுத்து தனியை ப்ரிப்பேர் இட் வில் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட் அது எதையும் சார்ந்து வாழாது அந்த தாவரங்கள் எதையும் சார் நான் சொன்ன ஆல்ரெடி பிளான் இஸ் அ ப்ரைமரி ப்ரொடியூசர் அது தன்னை தானே சார்ந்து வாழ்கிறது பின்ன நேச்சுரலி இயற்கையா இருக்கக்கூடிய பல விஷயங்களை உள்ளெடுத்து தனக்கு தானாகவே உணவு ப்ரிப்பேர் பண்றது இல்லையா அதனா அதனாலதான் ப்ரைமரி ப்ரொடியூசர் நம்ம படிச்சோம் ஸோ அந்த குளோராஃபில் கண்டென்ட் இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து ஓனா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும் குளோராஃபில் கண்டென்ட் இல்லாத பிளான்ஸ் ஓனா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணாது அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை இதோட எக்ஸ்பிளனேஷன் வெரி சிம்பிள் த மோஸ்ட் important pigment present இன் பிளான்ஸ் ஆர் கால் குளோரோஃபில் தாவரங்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறமிங்கிறது குளோரோஃபில் ஏன்னா குளோரோஃபில் இருந்தா மட்டும்தான் சன்லைட்டை ட்ராப் பண்ணி இதுக்கெல்லாம் நீங்க பார்ட் ஒன் வீடியோ பார்த்திருக்கணும் இல்லை நான் சொல்றது புரியாது சன்லைட்டை வந்து ட்ராப் பண்ணி அதுக்கு தானாகவே ஃபுட் சாரி வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சன்லைட் இருக்கிற ப்ரெசன்ஸில் அதுக்கு இட் கேன் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட் அண்ட் ரிலீஸ் ஆக்ஸிஜன் அமரைட் ரைட் ஸோ ஃபோட்டோஸ் இந்த அப்போ தான் நடக்கும் ஸோ பேஸ்ட் ஆன் த கலர் ப்ரெசன்ட் இந்த பிளான்ட் தே ஆர் டிவைடட் இன்ட்டு டூ க்ரூப் சட்சஸ் கிரீன் அண்ட் நான் கிரீன் பிளான்ட்ஸ் அந்த

குளோரோஃபில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் பிளான்ஸ் கிரீன் பச்சை நிறமி இருக்கக்கூடிய தாவரங்கள் கிரீன் கிரீன் ஓகே தானே தென் இட் லுக்ஸ் இன் கலர் ஏன் குளோரோஃபில் இருக்கு என்ன கலர்ல இருக்கும் கிரீன் கலர்ல ஸோ அந்த பிளான் எப்படி இருக்கும் அந்த லீவ்ஸ் எப்படி இருக்கும் கிரீன் கலர்ல இருக்கும் அப்போ அந்த தாவரமே பச்சை கலர்ல காட்சி அளிக்கும் இல்லையா இட் லுக்ஸ் கிரீன் இன் கலர் தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் அது வந்து இந்த குளோரோஃபில் யூஸ் பண்ணி தான் தன்னுடைய உணவை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் அந்த ப்ராசஸோட பேர் என்னம்மா அந்த ப்ராசஸோட பேர் என்ன ஃபோட்டோ ஓகே தென் இட் டிபெண்ட்ஸ் அட்மாஸ்பியர் லைட் அண்ட் பிக்மெண்ட் ஃபார் ஃபுட் ப்ரிப்ரேஷன் அது ஆல்ரெடி சொன்னேன் அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய ஏர் அண்ட் water வாட்டரும் தேவை plus சன்லைட் And pigment, pigment uh, and the chlorophyll pigment na sunlight trap uh, panni in the water and air. Ella send the react panni water and carbon dioxide. Ella send the react panni photosynthesis the food prepare Okay, green plants are commonly called autotrophs. Underline the word autotrophs and underline this entire line and mark important one mark. அந்த லைன் ரொம்ப முக்கியம் green plants are called commonly called autotrophs autotrophs means auto தானாகவே. auto auto means automatically nalla solumbodhu auto na தானாகவே. tanagave ta unavu thare tayarikka kudiya thavara adha autotrophs okay auto autotrophs autotrophs and the autotrophs வந்து கிரீன் பிளான்ஸ் ஏன் கிரீன் பிளான்ஸுக்கு சொல்றோம் கிரீன் பிளான்ல மட்டும்தான் இருக்கும் குளோரோஃபில் இருந்தால் மட்டும்தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும் போட்டோசிந்தசிஸ் நடந்தாதான் என்ன ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியும் சோ அந்த பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய தாவரம் தான் நம்ம ஆட்டோட சொல்றோம் எதுனால சொல்றோம் ஏன்னா குளோரோஃபிலும் இருக்கு தன்னை தானே ப்ரிப்பேர் பண்ணுது அதனால ஆட்டோட்ராப்ஸ் ஸோ அந்த அந்த தாவரங்கள் இந்த கிராஸும் சரி பச்சை புல்வெளிகள் பேடி இந்த ரைஸ் ஃபீல்டு பேடி ஆல்கே அதுவும் இது ஆல்கே வந்து நம்ம நான் ஃப்ளவரிங் பிளான்ஸுக்கும் எக்ஸாம்பிளா சொன்னோம் இதுக்கும் எக்ஸாம்பிளா சொல்றோம் ஏன்னா இது பச்சை கலர்ல அப்படியே படர்ந்து நிற்கும் நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய ஈர்ப்பமா இருக்கக்கூடிய இடங்கள்ல ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல பாசி சீக்கிரமா பிடிக்கும் அதே மாதிரி குளங்கள்ல நம்ம அதிகமா குளிக்கல கொஞ்சம் கெட்டி இருக்கக்கூடிய தண்ணி அந்த பாகங்கள்ல வந்து யூஸ் பண்ணவே இல்லைன்னா அப்படியே பச்சை பாசி மேல அப்படியே படர்ந்து நிற்கும் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது போகும்போதெல்லாம் குளத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல அதுதான்

ஆஹ் அது தன்னை சார்ந்தே அந்த தாவரம் எதையும் சா~ சாராம தன்னை சார்ந்தே அந்த தாவரம் வளருது and it is preparing its own food and it is growing well so they are called as they are called as autotrophs okay okay have you understood இனி next அதுல நிறைய இருக்கு இப்போ கார்னிஃபரஸ் ட்ரீஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் நம்ம பார்க்கக்கூடிய கிரீனி கலரில் இருக்கக்கூடிய என்டையர் ட்ரீஸையும் பிளான்ஸையும் நம்ம ஆட்டோ ட்ராஃப்ஸ்ன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நான் கிரீன் non நான் கிரீன் பிளான்ஸ்னா பச்சை கலர் இல்ல இந்த பிக்சர் இந்த பிக்சர் நீங்க பாருங்க கிரீன் plants, non -green plants. இந்த பிக்சர்ல எல்லாமே பச்சை கலர்ல இருக்கு அண்ட் கார்னிஃபரஸ் ட்ரீஸா இருக்கக்கூடிய இந்த ட்ரீஸ் பாத்தீங்கன்னா நீம் ட்ரீயா இருக்கலாம் இல்ல வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயா இருக்கலாம் இல்ல கோன் ஷேப்ல இருக்கக்கூடிய கார்னிஃபரஸ் ட்ரீஸா இருக்கலாம் ஸோ அது எல்லாமே பச்சை கலர்ல இருக்கு இல்லையா எல்லாம் கிரீன் கலர் ஸோ இதெல்லாம் கிரீன் பிளான்ஸ் ஆனா இந்த பிக்சர் பாருங்க பேஜ் நம்பர் எயிட்டி டூ ஸ்கிப் ஓவர் பண்ணி அந்த மூணு பிக்சரும் பாருங்க எங்கேயாவது க்ரீன் கலர்ல இருக்கா இந்த மஷ்ரூம்லயோ இல்ல பிரெட் மோல்ஸ்லையோ நீங்க பார்க்கக்கூடிய இந்த த்ரீ பிக்சர்ஸ்ல இந்த பிளான்ட்ல அந்த தாவரத்துல அடியில பார்க்க கூடாது அந்த தாவரத்தின் மேலே ஏதாவது பச்சை கலர் மாதிரி இருக்கா பச்சை கலர் அந்த பிளான்ஸில் பா மாதிரி அந்த பச்சை பச்சை நிறம் வந்து இருக்கா இல்ல அப்படி அப்போ அப்போது தான் நம்ம நான் கிரீன் பிளான்ஸ் சொல்றோம் ஏன் இதெல்லாம் நான் கிரீன் பிளான்ஸ் கிரீன் கலர்ல இல்ல இதுக்கு வை பிகாஸ் குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்ல குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லைன்னா தனத்தான ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா தானாகவே உணவு தயாரிக்க முடியுமா அந்த தாவரத்துக்கு முடியாது அப்போ என்ன செய்யும் அந்த தாவரம் வேற ஒரு உயிரினத்தையோ வேற ஏதாவது ஒரு பொருளையோ சார்ந்துதான் அதுல இருந்து ஃபூட் வந்து கன்சியூம் பண்ணி அது வாழும்

தனத்தானே ஃபுட் பண்ணா, தானாகவே உணவு தயாரிக்க கூடிய அந்த போட்டோசிந்தசிஸ் processம் கிடையாது இட் காண்ட் grow well without food so it will take food from some other organisms or through some other media வேற எதையாவது சார்ந்து தன்னோட உணவை உட்கொள்ளும் அப்படிதான் அந்த தாவரம் வளருது அதனால இத நம்ம ஹெட்டரோட்ரோப்ஸ் அப்படினு சொல்றோம் ஹெட்டரோட்ரோப்ஸ் ஓகே சோ பிளான்ஸ் தட் லேக்ஸ் க்ளோரோஃபில் பிக்மெண்ட் அண்ட் லுக்ஸ் நாட் கிரீன் ஆர் கால்ட் நான் கிரீன் பிளான்ஸ் எந்தெந்த தாவரங்களுக்கு க்ளோரோஃபில் அப்படிங்கிற அந்த பச்சை நிறமையே இல்லையோ அண்ட் எந்தெந்த தாவரம் பச்சை கலர்லே அப்பியர் ஆகாதோ பச்சை கலர்ல காட்சி அளிக்காதோ அந்த பிளான்ஸ் அந்த அனைத்து தாவரங்களும் நான் கிரீன் பிளான்ஸ்

வாழக்கூடிய இடமா இருந்தாலும் இல்ல தனக்கு தேவையான உணவுக்கா இருந்தாலும் வேற ஒரு உயிரினத்தையோ மீடியத்தையோ சார்ந்துதான் இந்த அனைத்து தாவரங்களும் இருக்கு சோ அதனால these are commonly called heterotrophs h e t e r o t r o p h s heterotrophs h e t e r o t r o p h s trophs heterotrophs matter the in the heterova autotrophs autotrophs and heterotrophs so plants which can which appear green and which can prepare their own food are called autotrophs and plants which are non green which does not have chlorophyll pigment and which cannot prepare their own food are called heterotrophs they will live ஆர்கானிசம் ஃபார் தேர் ஃபுட் அண்ட் லிவிங் பிளேஸ் ஓகே ஹாவ் யூ அண்டர்ஸ்டு மஷ்ரூம் காளான்கள் நான் சொன்னேன் ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இதில் உண்ணும் கா காளான் சில காளான் வந்து நம்மளால் சாப்பிட முடியும் மஷ்ரூம் கிரேவி மஷ்ரூம் கறி எல்லாம் வைப்பாங்க சில காளான் வந்து விஷம் அது வந்து சாப்பிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது அதெல்லாம் போக போக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ப்ரெட் மோல்ஸ் நம்ம ப்ரெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபோர் த்ரீ ஃபோர் டேஸ் வந்து ஓப்பன் பண்ணாமல் கவர்லேயே வச்சுருந்தோம் வெளியே வச்சு கவர்லேயே வச்சுருந்தோம்னா இப்படி வந்து என்ன வீட்டில் வந்து பூப்பல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி இட்லி குக்கர் எல்லாம் இட்லி வந்து அந்த குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு அந்த இட்லி குக்கரை ரெண்டு மூணு நாள் கழுகாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒய்டிஷ் பஞ்சு மாதிரி ப பச்சை கிரீனிஷ் கலரில் ஒரு மாதிரி ஒரு டைப்பாக ஒரு சாதனம் அது தமிழில் எப்படி சொல்லுவாங்க அது வந்து கா காளான் அதுவும் பிரெட் மோல்ஸ்னால் காளான் தான் சொல்லுவாங்க ஆனால் என்ன பூப்பல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க சட்டியெல்லாம் எடுக்காம இருந்தால் பூப்பல் பிடிச்சிருக்கும் அந்த ஈர் ஈரப்பதம் கூடிய இடத்துல ஃபுட் எல்லாம் அந்த பூப்பு பிடிச்சிருக்கும்னு சொல்லுவாங்க பூப்பல் வீட்டில் வந்து கேட்டுக்கு பாருங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் பிரெட் மால்ஸ் ஸோ இட் வில் கோ க்ரோ ஆன் த ப்ரெட்ஸ் தட் ரொட்டீஸ் அண்ட் பிரெட்ஸ் விச் வி டோன்ட் டேக் அது வந்து வெளியே எடுக்கலை நம்ம கவரை விட்டு வெளியே எடுக்காம அதை நார்மல் டெம்பரேச்சரில் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம வெளியே நம்ம எடுக்காமல் ஃபுல்லாக வெளியே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா இதே மாதிரி ப்ரெட் மால்ஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ப்ரெட்லேயோ இட்லிலேயோ இல்லை வந்து ரொட்டீஸ்லையோ நம்ம அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கெட்டு போச்சு அந்த ரெண்டு மூணு நாள் ஓப்பன் பண்ணாமல் அதை வந்து ஹீட் பண்ணாமல் அப்படியே க்ளோஸில் வச்சுருந்தாலே உடனே இது ஃபார்ம் ஆகும் ஓகே காளான்கள் தென் ப்ராக்கட் ஃபங்கை அது வந்து டெக்னிக்கலி அதை அடைப்பு அடைப்பு குறி அடைப்பு காளான்கள்னு சொல்லுவாங்க தட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் ஓகே டைப் ஆஃப் இது வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ரிவர்ஸ் லேக்ஸ் எல்லாம் இடத்துல அந்த கிணறு பக்கத்துலயோ பாத்தீங்கன்னா இப்படி கொடை 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 மாதிரி இருக்கும் ஃபங்கை அதுதான் ஓகே மஷ்ரூம் பிரெட் ஃபங்கை தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் non கிரீன் plants so இந்த பிளான்ஸ் எதுவும் பச்சை கலரில் இல்ல அதனால க்ளோரோஃபில் கிடையாது குளோரோஃபில் கிடையாததுனால நோ photosynthesis அண்ட் தே cannot prepare தேர் ஓன் ஃபுட் so தே வில் டிபெண்ட் ஆன் அதர் organisms வேற ஒரு ஆர்கானிசத்தை வேற ஒரு உயிரினத்தை சார்ந்து இல்ல வேற ஒரு மீடியத்தை சார்ந்து அது வாழும் உணவு உட்கொள்ளும் அண்ட் அந்த இடத்துல இருக்கும் ஓகே so அதுதான் நம்ம ஹெட்ரோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் so autotrophs and heterotrophs autotrophs a u t I'll, I'll do it in that page itself you shouldn't confuse okay these are green plants green in color photosynthesis nadaku so they can prepare their own food it can prepare its own food so it can live by itself Adhanala, that green plants are called autotrophs a u t o auto spelling the பிளஸ் டிஆர்ஓ பிஹெச்எஸ் ட்ராப்ஸ்ன்னு சொல்றதுனால டிஆர்ஓ பிஹெச்எஸ் அது நினைச்சிட கூடாது பிஹெச்எஸ்னாலும் நம்ம எப்படி சொல்லணும் ட்ராஃப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கிரீன் கலர் பிளான்ஸ் இல்லை பிகாஸ் இட் இட் இஸ் நாட் கிரீன் இன் கலர் பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேவ் இட் லேக்ஸ் குளோரோஃபில் பிக்மெண்ட் அண்ட் there is no photosynthesis and it cannot prepare its own food so it will depend on other organisms for its food and living place so they are called heterotrophs h e t h e t e r o t ROPHS so on the autotrophs heterotrophs mattu இன்னைக்கு படிச்ச இந்த போர்ஷன்ல ஆட்டோட்ராப்ஸ் என்ன ஹெட்ரோட்ராப்ஸ் என்ன இத மட்டும் ஒன் மார்க்குக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சோ அந்த பேஜ் எயிட்டி ஒன்ல ஆட்டோட்ராப்ஸ் என்னன்னு சொல்லக்கூடிய அந்த லைனை வந்து அண்டர்லைன் பண்ணுங்க இதுல வந்து இந்த லைன் ஹெட்ரோட்ராப்ஸ் என்னன்னு உள்ளது அண்டர்லைன் பண்ணுங்க சரியா அது ஒன் மார்க்கு இம்பார்ட்டன் அவ்வளவுதான் இனி அது போக வேறு ஒரு சில ஃபோ இது இருக்குது பாருங்கள் இது வந்து ப்ராக்கெட் ட்ரீன்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராக்கெட் ஃபங்கை அதுவும் கரெக்டாக பஃப் பால் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒயிட் கலரில் மோல்ட்ஸ் மோல்ட்ஸாக இருக்கும் அதிகமாக இந்த ஈரப்பதம் நிறைய நிற்கக்கூடிய இடத்துல நீங்கள் இது பார்த்துருப்பீங்க ஓகே ஸோ இதெல்லாம் நான் கிரீன் பிளான்ஸ் இதெல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது இல்லை இது க்ரீன் கலரில் நோ ஒயிட் கலரில் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் ஸோ இதெல்லாம் ஒரு விதமான காளான்கள் அது மாதிரி பூஞ்சைகள் மாதிரி ஓகே நாட் பூஞ்சைகள் காளான்கள் சரி இனி அதே பேஜ்ல கீழே லிஸ்ட் அவுட் த பிளேசஸ் வேர் யூ சி நான் கிரீன் பிளான்ஸ் நான் கிரீன் பிளான்ஸ் பச்சை நிறம் இல்லாத இந்த மஷ்ரூம் பிரெட் மால்ஸ் ப்ராக்கட் இதெல்லாம் எங்க பாத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளேசஸ் ஜஸ்ட் மென்ஷன் பண்ண சொல்றாங்க நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிறதும் ஹோம்ஒர்க் இது ஃபில் இன் பிளாக்ஸ் டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஃப்ளவரிங் பிளான்ட் உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளே எழுதலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாம்பிள் எழுதலாம் பிளான்ஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த பிக்மெண்ட் அண்ட் டேஷ் ஆஃப் த பிளான்ட் இன்றைக்கி நம்ம படித்தது எந்தெந்த பேஸிஸில் பிக்மெண்டையும் எதையும் பேஸ் பண்ணி அது யோசிச்சு எழுதுங்க டேஷ் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம் டு லிவ் அண்ட் கெட் த ஃபுட் எதை டிபெண்ட் பண்ணும் வேற ஒரு ஆர்கானிசம்க்கு ஆர்கானிசத்துக்கு மேலே ஆர்கானிசத்தை சார்ந்து எந்த தாவரங்கள் வந்து அந்த அந்த தாவரத்துக்கு என்ன பெயர் இருக்கு ஞாபகப்படுத்தி எழுதிக்கோங்க ஆட்டோட்ராப்ஸ் யூஸ் டேஷ் அண்ட் டேஷ் அண்ட் டேஷ் சாரி டேஷ் அண்ட் டேஷ் அண்ட் குளோரோஃபில் டு ப்ரிப்பேர் தேர் ஃபுல் ஃபுட் அந்த போட்டோ சிந்தசிஸ்ல என்னென்ன வரும்னு யோசிச்சாலே போதும் எழுதிடலாம் சிம்பிள் இனி அந்த தேர்ட் ரோம லெட்டர் அதாவது தேர்ட் ரோமன் நம்பர்ல இருக்கக்கூடிய இது இன்னைக்கு எந்த கொஸ்டினுமே இதோட பேசிஸ்ல இல்ல அதனால ஒன்றுமே இல்லை சிக்ஸ்டி தேர்ட் ரோமன் நம்பர் பேஜ் நம்பர் நைன்ட்டியில் இருக்கிறதுல நத்திங் இஸ் டுடேஸ் போர்ஷன் அண்ட் அதே மாதிரி இந்த கொஷின் ஆன்சரும் எதுவுமே இல்லை ஸோ அதெல்லாம் இனி வரக்கூடிய போர்ஷன்ஸில் தான் இருக்குது ஸோ நல்ல மாதிரி இன்னைக்கே பெருசாக கொஷின் ஆன்சர் வந்து ஆன்சர் கீழே கொடுத்துருக்க அந்த ஒரே ஒரு கொஷின் ஆன்சர் தான் அது போன கிளாஸில் படித்த பிள்ளைங்கன்னா வெரி குட் இன்னைக்கு படிக்க அந்த அளவுக்கு எதுவும் இல்லை ஜஸ்ட் ஆர்டோட்ராப்ஸ் ஹெட்ரோட்ராப்ஸ்னால் என்னன்றதை ஒன் மார்க்குக்கு மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க அண்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஹோம் ஒர்க் வந்து பேஜ் நம்பர் எயிட்டி ஒன் அண்ட் எயிட்டி டூவில் இருக்கிறது உங்கள் டெக்ஸ்ட் புக்கிலே கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் த ஹோம் ஒர்க் ஃப்ரம் எயிட்டி ஒன் அண்ட் எயிட்டி டூ இன்னொரு டெக்ஸ்ட் புக் இட் இட்ஸ்எல்ஃப் ஆன்சருக்கு ப்ராப்பராக செக் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே அந்த திங்க் அண்ட் ஆன்சர் எல்லாம் கரெக்டாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்து கரெக்டாக எழுதி படிச்சிக்கோங்க தேட் ஃபோர் டூ டேஸ் கிளாஸ் தேங்க் யூ ஸோ மச் ஐ ஹோப் யூ ஆல் வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஸ்கிப் ஓவர் டு த வீடியோ அண்ட் வாட்ச் இட் அகெயின் Rather than that, if you have any doubts, you can just call and ask me. Thank you so much and have a great day. Thank you.